அனைவருக்கும் வணக்கம். இனியவை இன்று நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து எல்லா தாய்மார்களுமே பெண்களுடைய கருப்பையை வலுப்படுத்தக்கூடிய உணவுகள் என்னென்ன கொடுக்கலாம், என் பெண் குழந்தைய நாங்கள் ஆரோக்கியமாக பார்த்துக்கணும்னா என்னென்ன மாதிரி உணவுகள் கொடுக்கலாங்கிறத நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி கருப்பையை வலுப்படுத்தக்கூடிய உணவுகள் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு பெண் குழந்தைக்குமே வந்து அந்த குழந்தையோட ரீப்ரொடக்டிவ் ஏஜ்ன்னு சொல்லக்கூடிய 13-14 வயதிலிருந்து ஒரு 45-50 வயது வரைக்குமே வந்து அவங்க கருப்பையை கண்டிப்பாக ஆரோக்கியமாக நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு நம்ம எந்த இடத்துல இதுக்கான பிள்ளையார் சுழி போடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒரு வளரக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தைகளுடைய தாய்மார்கள் அந்த குழந்தை கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே தன்னுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகளையும் மனம் சார்ந்த பிரச்சனைகளையும் சரி பண்ணி ஒரு பெண் கர்ப்பம் அடையும் பொழுது மட்டும்தான் அந்த சிசு குழந்தையாக வளர்ந்து அது டெலிவரி ஆனதுக்கப்புறம் அந்த குழந்தை ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுடைய செக்ஸ் ஹார்மோன் ஆக்டிவாக இருந்து அவங்களுடைய கருப்பையும் சரி அவங்களுடைய விதைப்பையும் சரி ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் குழந்தை பிறந்தாச்சு வளர்ந்தாச்சு, ஒரு பெண் குழந்தை ஏஜ் அட்டன் பண்ணுற டைம் வந்தாச்சு, இப்போ என்னுடைய பெண் குழந்தையோட கருப்பையை நான் ஆரோக்கியமாக பார்த்துக்கணும், அந்த குழந்தை லைஃப் டைம் நல்லபடியாக இருக்கணும், பெயின்லெஸ் பீரியட்ஸ் இருக்கணும், நார்மல் டெலிவரி ஆகணும், அந்த பெண்ணுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, இந்த பெண்ணுக்கு வந்து ப்ரெக்னென்சி டைமில் எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா ரொம்ப உடல் எடையும் அதிகமாகக்கூடாது, உடல் குறைஞ்சிக்கிட்டும் போகக்கூடாது, இதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி கருப்பையை ஆரோக்கியமாக பார்த்துக்கணும், ஹார்மோனல் டிஸ்டர்பன்சஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உணவுகள் என்னென்னலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சொல்லப்படக்கூடிய மருந்துகள் ஒவ்வொன்றும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மருந்தோடைய ஷேப்ஸை வச்சே வந்து இதுக்கு அந்த மூலிகையோட ஷேப்பை வச்சே நம்ம இந்த நோய்க்கான மருந்து அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட முடியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வல்லாரைக்கீரை அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதனோட ஷேப்பே பார்த்தீங்கன்னா பிரெயின் மாதிரி இருக்கும். ஸோ அந்த கீரையை நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு மெமரி பவர் என்ஹென்ஸ் ஆகுது, பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் நல்லா இருக்கும், இந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி கருப்பை ஷேப்லேயே இருக்கக்கூடிய மூலிகைகள் நிறைய இருக்குது, அதுக்கு நிறைய கருப்பையை வலுப்படுத்தக்கூடிய ஃபங்க்ஷன்ஸும் அதிகமாக இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது கருப்பையை வலுப்படுத்தக்கூடிய விதைகள் மற்றும் வித்துக்கள். முக்கியமாக நம்ம பார்க்குறது எள்ளு. எள்ளு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய இயற்கை ரசாயன பொருள்னு சொல்லக்கூடிய நேச்சுரல் ஹார்மோன் வந்து எள்ளில் ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன் இருக்கு. ஸோ தாவர பொருள்லேருந்து கிடைக்கக்கூடிய ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன்கிற அந்த ஹார்மோன் வந்து எள்ளில் அதிகமாக இருக்கிறதுனால பெண்களுக்கு வந்து உடலுக்கு ஊட்டத்தை கொடுத்து கருப்பைக்கு வலுவை கொடுத்து அதில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்து வந்து பெண்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். அதே மாதிரி அதில் காப்பர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் நம்ம நிறையா ஃபேஸ் பண்ணக்கூடிய கருப்பை சார்ந்த புற்றுநோய்கள், கருப்பை வாய் புற்றுநோய், மார்பக புற்றுநோய், இதெல்லாம் பெண் குழந்தைகளுக்கு வராமல் தடுக்கக்கூடிய பவர் வந்து எள்ளுக்கு உண்டு. அதே சமயம் இன்னைக்கு பெண்களுக்கு வந்து இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸில் வந்து கெட்ட கொழுப்பு அதிகமாயிட்டே போகுது, எல்டிஎல் லெவல் ரொம்ப கூடுதலாக இருக்குது, நல்ல கொழுப்பு குறைவாக இருக்குது, ஹெச்டிஎல் லெவல் குறைவாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறவங்களுக்கு இந்த எள்ள வந்து உணவில் அதிகமாக சேர்த்துக்கும் பொழுது இந்த கொலஸ்ட்ராலோடைய லெவல்ஸ் பேலன்ஸ்டாக இருக்கிற மாதிரி ஹார்ட்டோடைய லெவலும் ஹெல்தியாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இதில் இருக்கக்கூடிய அதிகமான கால்சியம் சத்து வந்து இடுப்பு எலும்புக்கு வந்து வலுவை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இந்த எள்ளில் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் அளவுக்கு அதிகமான இரும்பு சத்து. இந்த இரும்பு சத்து இருக்கிறதுனால நிறைய பேத்துக்கு பெண் குழந்தைக்கு ரத்த போக்குனால ரத்த சோகை, அனீமியா, இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் வராமல் பாதுகாக்கிறதும் இந்த எள்ளில் இருக்கு. ஆனால் எள்ள நம்ம செஞ்சு கொடுக்கறது எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எள்ள போட்டு நல்லா வந்து பாகு கருப்பட்டி பாகோ சக்கரை பாகோ காய்ச்சி அதில் எள்ள போட்டு பொடி பண்ணி போட்டு கிளறி சரி பங்கு இனிப்பு போட்டு அதை உருண்டையாக பிடிச்சி பெண் குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். அந்த மாதிரி இல்லாமல் எள்ள பக்குவப்படுத்தக்கூடிய முறைன்னு ஒன்று இருக்குது. எள்ள வந்து வறுக்கவோ எதுவுமே பண்ணாமல் எள்ள வந்து சாதாரணமாக நம்ம வீட்டில் எள் இடின்னு சொல்லுவாங்க. ஒரு 3 பங்கு எள்ளுன்னா
ஒரு பங்கு கருப்பட்டியை சேர்த்து அதை நல்லா உரல் அச்சியில் போட்டு நல்லா இடித்து அதை வந்து மாவாக எடுத்து வச்சுக்கிட்டு அதை வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். ஏன்னா அப்படி பண்ணும்பொழுது அதுவே உருண்டையாக வந்துடும். அந்த உருண்டையை வந்து குழந்தைங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பெண் குழந்தைகளுக்கு பீரியட்ஸ் வரத்துக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி இருந்து நம்ம ரெகுலராக கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கருப்பை ஆரோக்கியத்தை நம்மளால் பாதுகாக்க முடியும். அடுத்து பார்த்தோன்னா கொள்ளு. இது வந்து நம்ம உடல் எடை, பெண் குழந்தைங்க நிறைய பேர் இன்றைக்கி ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் இருந்தே பார்த்திங்கன்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறாங்க. ஸோ ஒபிசிட்டி, வெயிட்டை குறைங்க வெயிட்டை குறைங்கன்னு நாங்கள் டாக்டர்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த கொள்ளு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து கஷாயம் மாதிரி தயார் பண்ணி நம்ம நைட்டே வந்து கொள்ளை ஊற வச்சிடணும். காலையில் எழுந்திரிச்சு அந்த கொள்ளை வந்து நல்லா வேக வச்சுட்டு அந்த கொள்ளை தண்ணியை வந்து இருத்து, அந்த கொள்ளை பயன்படுத்தக்கூடாது, அந்த கொள்ளை தண்ணியை மட்டும் இருத்து அதில் நிறையா சின்ன வெங்காயம், ஒரு அரை தக்காளி பழம் சேர்த்து, கொஞ்சமாக மிளகு சீரகம் சேர்த்து ஒரு சூப் மாதிரி வச்சு அந்த பெண் குழந்தைகளுக்கு ரெகுலராகவே கொடுத்துட்டு வந்தோன்னா உடலில் தேவையில்லாத இடத்தில் சேரக்கூடிய ஊளைச்சதைகள் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம வந்து சப்கியூட்டேனியஸ் ஃபேட்ஸுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃபேட்டை குறைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கொள்ளுக்கு அதிகமாக உண்டு. ஸோ அடிப்போஸ் ஃபேட் டெபோசிஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஊளை சதை வளர்ச்சியை வந்து குறைச்சி உடலில் தேவையில்லாத நீர் தேக்கத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் இந்த கொள்ளுக்கு இருக்கிறதுனால இந்த கொள்ளை வந்து நீங்கள் பீரியட்ஸ் டைமில் கொடுக்க வேண்டாம். பீரியட்ஸ் முடிஞ்சு அடுத்த பீரியட்ஸ் வர வரைக்கும் இந்த கொள்ளு சூப் நீங்கள் ரெகுலராக கொடுத்துட்டே வரலாம். ரொம்ப சூடு அதிகமாகுதுன்னு நினைக்கிறவங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இதை நம்ம கொடுத்துட்டு வரலாம். இதன் மூலமா அந்த பெண் குழந்தைகள் உடல் எடை பெருக்கத்தை வந்து நம்மளால் சரி பண்ண முடியும். இந்த மாதிரி எண்ணெய் வித்துக்கள் எந்த அளவுக்கு குழந்தைகளுடைய பெண் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்குங்கிறது நம்ம தாய்மார்கள் தெரிஞ்சுக்கணும். அதை பக்குவப்படுத்தக்கூடிய முறையில் நம்ம பண்ணி கொடுக்கணும். இதே மாதிரி இன்னும் என்னென்ன உணவுகள் வந்து கர்ப்பப்பை ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் அப்படிங்கிறத வரக்கூடிய நிகழ்ச்சியில் பார்க்கலாம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.